அனைத்து சமுதாய தலைவர்களும் சேர்ந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பை உடனடியாக தமிழக அரசு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே கூடி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஜாதி வாரிய கணக்கெடுப்பு என்ற பிரச்சனை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்து செல்வது என்பதை நோக்கி விவாதித்து ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கின்ற தலைவர்கள் அவர்களுக்கு உட்பட்ட பகுதியில் அனைத்து ஜாதியினரும் திரட்டி அவர்களுக்கு முதலில் விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் இதை வழக்கம் போல கையாளாமல் நிச்சயம் ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுத்தே தீர வேண்டிய கட்டாயத்திற்கு அரசாங்கத்தை தள்ள வேண்டுமென்றால் மரத்தை வெட்டினால் போதாது, ரயிலை கொளுத்தினால் போதாது, கிராமங்கள் தோறும் ஜாதிய கூட்டங்கள் நடந்தே தீர வேண்டும். ஜாதிய கூட்டங்கள் நடந்தால்தான், ஜாதிய கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று கிராமங்கள் தோறும் கோஷங்கள் எழுந்தால்தான் அரசு உடனடியாக செய்யுமே தவிர வன்முறையை மட்டுமே நம்பி நாங்கள் இங்கே இறங்கவில்லை. ஜனநாயகத்தை நம்பி ஜனநாயகத்தின்படி நிச்சயமாக எங்களால் வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து ஜாதி தலைவர்களும் ஒருங்கிணைந்து இங்கே விவாதித்திருக்கிறோம். அன்பிற்கினிய இனிய நண்பர், இந்த கூட்டத்தின் வாயிலாக அவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். கொங்கு நாடு தேசிய கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டசபையிலும் இந்த குரலை ஓங்கி ஒழிக்க வேண்டும் எங்கள் சார்பாக. அதே நேரத்தில் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் தேசிய கட்சியில் பிரதமர் வரை இதை எடுத்து செல்ல வேண்டும். மரியாதைக்குரிய என்ஆர் தனபாலன் அவர்கள் அனைத்து மூளை முடுக்கெல்லாம் எங்கெல்லாம் நாடார் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் நாடார் சங்க கூட்டங்கள் போட்டு உடனடியாக ஜாதிய வாரி கணக்கெடுக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்த வேண்டும். அன்புக்கினிய திருமாரஞ்சி, உடனடியாக எல்லா மக்களையும் ஜாதி மக்களையும் திரட்டி போராடாமல் கூட்டங்கள் நடத்த வேண்டும். மீனாட்சி சுந்தரம் நடத்த வேண்டும், பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் நடத்த வேண்டும், உழைப்பாளர் கட்சி சகோதரர் நடத்த வேண்டும், சேனை தலைவர்கள் நடத்த வேண்டும், செட்டியார் சங்கம் நடத்த வேண்டும் என்று அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம் இத்தோடு கலைவன கூட்டம் அல்ல. கிராமங்கள் தோறும் எங்கள் ஜாதிக்கான கணக்கெடுப்பை உடனே எடுங்கள், இதுதான் முதல் கோஷம், எங்களுடைய கோஷம். இன்றைய தினம் இடஒதுக்கீடு என்பது பெயரளவில் தான் இருக்கிறது, யார் அதை பெறுகிறார்கள் என்பதே எந்த ஜாதிக்குமே திருப்தி இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் அவர் வாங்கியிருக்கிறார் என்று, அவர் நினைக்கிறார் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் என்று, ஆனால் ஒரு ஜாதிக்குமே இங்கே திருப்தி இல்லை. காரணம், ஏனோ தானமோ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உள்ளிட ஒதுக்கீடு என்ற பிரச்சனையும் புதிதாக முளைத்திருக்கிறது கடந்த 10-15 ஆண்டுகளாக. ஆகவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசு மேல் பழி போடாமல் தமிழக அரசு சுயமாக எடுக்க முடியும் ஜாதிய வாரிய கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்றால் அனைத்து ஜாதிகளும் தமிழக மக்கள் அனைவரும் ஒரே குரலில் கோஷம் செய்தால்தான் முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக தமிழக அரசு தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் கிராமம் தோறும் அனைத்து ஜாதிய தலைவர்களையும் சந்தித்து அங்கங்கே கூட்டங்கள் நடத்தவும் முயற்சித்து இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். முதல்வரையும் சந்திக்க போகிறோம், உள்துறை அமைச்சர் சந்திக்க போகிறோம், பிரதமரையும் சந்திக்க போகிறோம். நாங்கள் கணக்கெடுக்க சொல்ல தலைவர்கள் ஜாதிய தலைவர்கள் அவங்கவுங்க ஜாதிகளை கூட்டி தீர்மானம் போட்டு கிராம தோறும் தீர்மானம் போட்டு முதலமைச்சருக்கு அனுப்ப வேண்டும், பிரதமருக்கு அனுப்ப வேண்டும், உள்துறை அமைச்சருக்கு அனுப்ப வேண்டும். சாத்தியம்தான், இந்த கூட்டம் கூட்டு நீ வந்திருக்க அதே சாத்தியம் தானே இல்லையா? இப்போ 1931 பிரிட்டிஷ்காரன் எடுத்ததை வச்சு போட்டுட்டு இருக்கோம் ரிசர்வேஷன். இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து தான் போராடுறோம். சார், திருப்தி இல்லை, உங்களுக்கு திருப்தி இருக்கா? ஆ, அதான் ஜாதி வரை கணக்கெடுத்து எந்த ஜாதி எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடலாம் ரிசர்வேஷன். அப்படி இல்லை ரிசர்வேஷன் ஃபுல்லாக எடுங்க.
நாங்கள் ஜாதி வெறியர்கள் இல்லைங்க. நீங்கள் ஜாதி அடிப்படையில் அரசாங்கம் தான் சொல்லுது கல்வியில் இடஒதுக்கீடு, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, ரெண்டு அரசியலில் இடஒதுக்கீடு. அரசியலில் இடஒதுக்கீடு இருக்க எந்த ஜாதிக்காரன் எந்த ரிசர்வேஷன் மற்றும் ரிசர்வ் தொகுதி ஒன்றி நான் சொல்லலை, பொது தொகுதியில் கூட எந்த ஜாதி நிறையா இருக்குன்னு அவங்களுக்கு போய் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சீட் தருவாங்க இல்லைங்களா. மக்கள் மக்கள் போராடவில்லை. மக்கள் போராட்டம்னா சும்மா போராட்டம்னாக்க நாங்கள் சொல்கிற போராட்டம் பஸ்ஸை கொளுத்துறது மரத்தை வெட்டுறதுலாம் இல்லை. மக்கள் ஆங்காங்கே கூட்டங்கள் போட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தினா தான் அது சரியாக இருக்கும். ஏன்னா இங்கே அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் இவ்வளோ நாள் அதை சாத்தியப்படுத்தாததுக்கு ஏன் சார்? அதான் மக்கள் கிராமந்தோறும் போகிறோம், இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கோம் கிராமந்தோறும் போகிறதுக்கு. விழிப்புணர்வு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அது ஒன்று. இன்னொரு விஷயம், பத்து வருஷத்துக்கு முன்னாலலாம் வந்து ஜாதி சொல்கிறதுக்கு வைக்கப்பட்டான், இப்போ தான் விழிப்புணர்வு கொஞ்சம். நாங்கள் 10-15 வருஷம் இப்போ இருக்கிற இங்கே மேடையில் வந்திருக்கிற தலைவர் காலகட்டத்தில் தான் ஜாதியை வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு வரோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள்.